ஸோ நாம் இன்றைக்கி வந்து காளான் செய்ய போகிறோம். ரோட்டுக்கடை காளான் நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். சிலர் வந்து காளான் வச்சு பண்ணுவாங்க, சிலர் காளானும் முட்டைக்கோஸும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம இன்னும் வெறும் முட்டைக்கோஸ் மட்டும் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறோங்கிறத பார்த்துடலாம். கார்ன்ஃப்ளோர் நம்ம வந்து அந்த காளான் செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மைதாவை ஆட் பண்ணிக்கிறோம். இன்னொரு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறோம். டோட்டல் ரெண்டு ஸ்பூன் மைதாவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இப்போ வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் ப்ள அப்புறம் கலர் எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கும். சில்லி பவுடர் வந்து நம்மளுக்கு கடையிலே கிடைக்கும், சில்லி சிக்கன் பவுடர்னு கேட்டால் தருவாங்க. ஸோ அந்த சில்லி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இதில் கார்ன் ப்ளஸ் சில்லி மிக்சிங் கலர் எல்லாமே இதிலே வந்துடும், ரெண்டு டீஸ்பூன். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறோம். அப்புறம் கரம் மசாலா, கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணணும் லைட்டாக தண்ணி விட்டு. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ லைட்டாக வாட்டரை விட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும் ஃபுல்லாக. ஸோ இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக வாட்டர் விட்டு திரும்பி மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு டீஸ்பூன் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ காளான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து ஆயிலில் போடுறோம், நல்லா வடை மாதிரி ஊட்டி ஆயிலில் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வடை மாதிரி இது பண்ணி அப்படியே போட போகிறோம். பாஸ் பண்ணிக்கோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுக்கிறோம் பாருங்கள், நல்ல ப்ரௌனிஸ் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா. நல்ல அந்த முருகலை நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து பிச்சு போட்டு தான் நம்ம இது பண்ண போகிறோம், காளான் செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள் நல்ல இந்த லெவலுக்கு வர அளவுக்கு இது பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. நல்லா தீயை விட்டுறக்கூடாது. மீடியம் லெவலில் அந்த ப்ரௌனிஷ் கலர் அவ்வளோ வர அளவுக்கு. நீங்கள் மசாலா வந்து அந்த கலர் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வரும், நம்ம கலர் சேர்த்தலை. அப்படியே பவுடர் மட்டும் ஆட் பண்ணி நம்ம கையில் இருக்கிற பவுடர் மட்டும் ஆட் பண்ணி இது பண்ணிடுவோம். கலர் வேணாம், கலர் வந்து உடம்பு கெட்டது. ஸோ அதை வச்சு பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம காளான் செய்கிறதுக்கு நல்லா இதை வந்து பிச்சு போடணும். இப்போ நம்ம அது எல்லாமே பிச்சு போட்டுடலாம். சூடாக இருக்குது, அப்படியே நம்ம பிச்சு போட்டால் போதும். நம்ம காளான் செய்கிறப்ப நல்லா உதிரி உதிரியாக நல்லா அந்த கிரேவி கூட மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். நம்ம இப்போ தவா வச்சுட்டோம், நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சுது. ஸோ அடுத்தது வந்து நம்ம காளான் செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் போட்டு இதில் பரட்டினோம்னா வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம், நல்லா வதக்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி நல்லா காளான் என்ன சொல்கிறது, முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டு வச்சுக்கணும். நம்ம இப்போ வெங்காயத்தை வந்து தாளிச்சிட்ருக்குறோம். இந்த டைம் வந்து நல்லா பிச்சு போட்டு வச்சுக்கோங்க இதை இந்த மாதிரி பாஸ். ஸோ இப்போ நல்லா வெங்காயத்தை வந்து தாளிச்சிக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வெங்காயத்தை தாளிச்சிக்கோங்க. ஸோ நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து இப்படி ஊற்றிக்கலாம். நல்லா அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து இப்படி ஊற்றி அதையும் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வந்து தக்காளி வணங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா வந்து லைட்டா மஞ்சள் தூள் நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசாலால நல்லா மிங்கில் இருக்கும். இந்த டைம்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு தான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது ஆப்ஷனல் தான், வேணும் உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கோசரம் தான் சாஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இவங்க அந்த வாட்டர் ஃப்ளேவர் வேணும். அதுக்கு வந்து மைதா வந்து தண்ணி லைட்டாக கரைச்சிக்கோங்க. ஸோ அந்த மைதா வாட்டர் வந்து ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவி டைப் கிடச்சிரும். ஸோ வந்து நம்மளுக்கு இப்போ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம காளான் வந்து அந்த சாரி இந்த என்ன சொல்கிறது முட்டைக்கோசை வந்து ஆட் பண்ண போகிறோம். காளான் காளான்னு வருது. ஸோ இதில் வந்து காளான் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது கூட மிங்கிள் பண்ண போகிறோம். சூப்பரான ரோட்டு கடை காளான் தயாராகி விட்டது. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம சூப்பரான ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த அளவுக்கு உடைச்சிருவோம் பாருங்க, ஃபுல்லா ஸ்வெட் ஆயிடுச்சு. ஓகே, அது அப்புறமா பேசிக்கலாம். அண்ட் இந்த ரோட் கடை காளான் சூடு ஆறதுக்குள்ள நான் இப்ப டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருக்கு. நம்ம அந்த காளான் வந்து ரொம்ப ஃபுல் காரம் போட்டு செஞ்சோம். அண்ட் இந்த மசாலா வந்து ஃபுல் காரம் புளிப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அதனால அந்த காரம் புளிப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பரா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட்ல எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் செஞ்ச ஃப்ளேவர் வந்து எப்படி இருக்கு, நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சிருக்கீங்களா அப்படின்றதையும் நம்ம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் நம்ம சேனல் வந்து எப்படி கண்டினியூஸா போயிட்டு இருக்கா, அண்ட் நடுவில் நடுவில் ஏதாவது நம்ம சொத்தப்படுறோமா அப்படிங்கிறதையும் என் கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மொட்டமடியே சைனிங் ஆஃப். மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து அப்டேட்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.